நீங்கள் என்னோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், அந்த வீடியோக்குள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ஒரு தவறாமல் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். யாரும் கேட்கா எது ஒன்று. யூடியூப்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நீங்கள் அப்படி சொல்லலை பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக் ஸ்க்ரீன் ஸ்டார்ட்ஸ் லிரிக்கல் ஸ்டார்ட்ஸ் எப்படி மேக் பண்ணுறது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதனால் அந்த வீடியோ நீங்கள் அப்டூ எண்ட் வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்துருப்பீங்க, ஒரு நியான் கலர் எஃபெக்ட் மாதிரி இருந்துருக்கோம் லிரிக்ஸ்க்குள்ளே, அதை எப்படி மேக் பண்ணலாம் பார்க்கலாம். இது வந்து நீங்கள் அப்டூ எண்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும் உங்களுக்கு ஈஸியாக புரியும், நீங்களும் ஐசி ஐடியா கிடைக்கும், ஈஸியாக மேக் பண்ணிடலாம். இந்த வீடியோ வந்து நம்ம அலெக்ட் மோசன் அந்த ஆப்லாம் மேக் பண்ணோம், அந்த ஆப்போட ப்ரோவர்ஸன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ண பற்றி அந்த ஆட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஆட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆட் மோஷன் ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும், அதில் கீழே ப்ளஸ் ஐகன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் என்ன கலர் செட் பண்ண போகிறீங்களோ, சரி என்ன இமேஜ் செட் பண்ண போகிறோம், அந்த இமேஜ் சைஸ் தக்கனா நீங்கள் பேக்ரவுண்டு இந்த ரேஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் 4:5 ரேஸ் செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் கலர் ப்ளாக் செட் பண்ணிக்கிறேன். நான் பிளாக் ஸ்க்ரீன் மேக்கர்னால பிளாக் ஸ்க்ரீன் செட் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிறேன். இந்த ப்ளஸ் ப்ளஸ் ஐகன் கிளிக் பண்ணி நீங்கள் இமேஜ் வச்சு லிரிக்கல் மேக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் இமேஜ் அண்ட் வீடியோவில் வீடியோவில் போய் பேக்ரவுண்ட் இமேஜ் என்ன செட் பண்ணலாம் செட் பண்ணிக்கோங்க. நான் பிளாக் ஸ்க்ரீனால் எனக்கு இமேஜ் செட் பண்ணலை. நான் ஆடியோ கிளிக் பண்ணி ஃபஸ்ட் ஆடியோ ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன சாங் வேணும் வீவாலில் போனீங்கன்னா எல்லா சாங் கேட்கும், உங்களுக்கு என்கிட்ட இருக்கிற சாங்லாம் கேட்கும், நீங்கள் என்ன சாங் வேணுமோ கீழே கொடுத்துருங்க, அந்த சாங் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சாங் ஆட் பண்ணிட்டேன், உங்களுக்கு 30 செகண்ட் தேவைனா 30 செகண்ட் சாங்கை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. நான் 1 செகண்ட்னால ஒரு கட் பண்ணி விட்டுருந்தேன் சாங்கை 1 செகண்டுக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐகன் கிளிக் பண்ணி லிரிக்கல் எழுவ போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் ப்ளஸ் ஐகன் கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் டெக்ஸ்ட் இருக்கா, ஏஏ டெக்ஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நான் லிரிக்ஸை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ அந்த சாங் நேம் போட்டு கூகுளில் லிரிக்ஸ்னு அடிச்சுன்னா வந்துடும், இல்லைனா அதை பற்றி தனியாக நம்ம சேனலில் வீடியோ போட்டுக்க அதையும் பார்த்துக்கோங்க. நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிட்டு அதே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு நான் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ரேட்டில் மாற்றிக்கோங்க, அவனை தான் கொஞ்சம் பார்க்க ஃபான் செட் பண்ணும்போது ஸ்டைலாக இருக்கும். ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ரேட்டில் மாற்றிக்கோங்க. டேப்லெட்டை மாட்டி 18 இருக்கிறத கொஞ்சம் 32 வச்சுக்கிறேன் நான். 32 வச்சுட்டு அலைன் கொடுத்து வந்து சென்டரை அலைன் பண்ணிக்கோங்க. சென்டரை கொடுத்து ரொபோட்டோட கலரில் போய் ஃபான் செட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த யூஸ் பண்ணுறோட ஃபான்டில் எங்கேயும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதில் போய் ஆட் பண்ணிக்கோங்க. இது எப்படி ஆட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, ஃபான் எப்படி ஆட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா கீழே விவால் ஃபான்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் மேலே 3 லைன் இருக்கும், கிளிக் பண்ணி இம்போர்ட்டட் ஃபான் இருக்கும் ஒரு ஆப்ஷன், கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபோனில் உள்ள எல்லா ஃபாண்டும் காமிக்கும். நீங்கள் இப்போ ரீசெண்டாக டவுன்லோட் பண்ணி இந்த ஃபாண்டை டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மேலேயே காமிக்கும், அந்த ஃபாண்டு மேலே ரீசெண்டாகவே காமிக்கும். அந்த ஃபாண்டை நேமை பார்த்து ஆட் பண்ணி விட்டுருங்க, இம்போர்ட் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃபோனில் இருந்தால் காமிக்கும். நான் அந்த 14 தீரம் இந்த 5வது ஃபோன்லேருந்து அமோர் ஹிமான் டே ஃபஸ்ட்டு சிம்பிள் லவ் இதான் இப்போ டவுன்லோட் பண்ண ஃபாண்டு, அந்த ரீசெண்டாக காமிக்கு. அந்த ஃபாண்டை டிக் பண்ணிட்டு இம்போர்ட் கொடுத்துன்னா என் ஃபாண்ட் இம்போர்ட் ஆயிரும், அவ்வளோதான். அடுத்து இம்போர்ட்டோட மட்டும் டிக் பண்ணி விட்டுருங்க, இம்போர்ட்டை டிக் பண்ணால் இம்போர்ட் உள்ள ஃபாண்டு மட்டும் காமிக்கும், அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். அவங்க இப்படி தான் ஃபாண்ட் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு நான் அந்த யூஸ் பண்ணோட ஃபாண்டில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஹிம் மண்டேன்னு ஒரு ஆப்ஷன், சாரி ஹிம் மண்டே ஒரு ஃபாண்டு, டாப் ஃபாண்டில் இப்போதைக்கு ட்ரெண்டிங்காக இருக்கிற ஃபாண்டு தான் ஹிம் மண்டே, இப்போ ட்ரெண்டிங்கில் உள்ள ஃபாண்டு. இந்த ஃபாண்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கலர் செட் பண்ணிக்கிறேன், ஒயிட் கலர் செட் பண்ணிக்கோங்க. ஒயிட் கலர் செட் பண்ணிட்டு டிக் பண்ணி விடுவோங்க. டிக் பண்ணிட்டு காலம் முடிஞ்சு இதை மூவ் ஆனதில் போய் சென்டராக செட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக சென்டர் பொசிஷன் செட் பண்ணிட்டு. இதுக்கப்புறம் என்ன பண்ண வச்சுன்னா 30 செகண்ட் ட்ராக் பண்ணி விடுவாங்க, நான் ட்ராக் பண்ணி விடுவேன். நீங்கள் 30 செகண்ட் பார்க்க போனால் 30 செகண்ட் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டு ப்ளே பண்ணி பார்த்து இந்த லிரிக்ஸ் இதில் ப்ளே முடியுதுன்னு பார்த்து கட் பண்ணிக்கோங்க. நான் ப்ளே பண்ணி பார்க்குறப்ப எனக்கு இங்கே முடியுது இந்த இடத்துல, அதனால் அதை கட் பண்ணிக்கிறேன். அடுத்த லிரிக்ஸ் இருக்காண்டி இந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிட்டு சென்டராக ஒரு ஆப்ஷன் இருக்கா கட் பண்ணுறதுல, 3 ஆப்ஷன் கீழே கேட்கும், சென்டர் கட் பண்ணால் கிளிக்க கட் ஆயிரும். அடுத்த செகண்டில் கட் பண்ண முடியல, செகண்ட் லிரிக்ஸ் எடிட் டேஸ் போய்க்கிறேன், எடிட் டேஸ் போய்ட்டு டெல்ட் பண்ணி விட்டுருவேன். டெல்ட் பண்ணிட்டு அடுத்த லிரிக்ஸ் காய் பண்ணிக்கிறேன். நீ இப்படி தான் ஃபுல்லாக 30 செகண்ட் மேக் பண்ணணும். நான் காய் பண்ணிக்கிறேன் இப்போ, இதை காய் பண்ணி அதே பேஸ்ட் பண்ணிடுறேன். லாங் ப்ரெஸ் பண்ணால் பேஸ்ட் கேட்கும், பேஸ்ட் கொடுத்துருங்க. பேஸ்ட் கொடுத்துனா எனக்கு அந்த எதுவுன்றே அது மட்டும் நான் அதெல்லாம் கட் பண்ணிக்கிறேன். அதனால் கட் பண்ணிட்டு டிக் பண்ணி விட்ருங்க, வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண தவறல, எல்லாமே கரெக்டாக செட் ஆகி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பாருங்கள், இந்த லிரிக்ஸ் இதில் முடியுது இதை கட் பண்ணி விட்ருங்க. அதேமாதிரி சென்டரில் கட் பண்ணிட்டு அடுத்த லிரிக்ஸ் எடிட் டெக்ஸ்ட் போய்க்கிறேன். இதேமாதிரி நீங்கள் ஃபுல்லாக 30 செகண்ட் இதே மாதிரி தான் நீங்கள் மேக் பண்ணணும். பேஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் மறக்காமல் கேபிட்டலில் மதிக்கோங்க, அவனை தான் ஃபான் செட் பண்ணும்போது ஸ்டைலாக இருக்கும். பார்த்துருப்பீங்க ப்ரீவியூவில் ஃபஸ்ட் லெட்டர் எப்போ கேபிட்டல் கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபாண்டு ஸ்மால் அந்த ஃபாண்டு யூஸ் பண்ணிங்கன்னா
ஃபுல் கேபிட்டல் ஃபாண்ட் யூஸ் பண்ணா சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இதை கட் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி, நாலு லிரிக்ஸ் சொல்லி கொடுத்துருவேன் இதே மாதிரி. நீங்கள் 30 செகண்ட் ஃபுல்லாக மேக் பண்ணிக்கோங்க, நான் அதை கட் பண்ணிக்கிறேன் எந்ததையும். சரி, இதை எந்த இடையே எடிட் பண்ணிக்கிறேன். எப்படி நீங்கள் அப் டு எண்ட் வரை ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தெரியும் உங்களுக்கு. இப்போ லிரிக்ஸ் தான் இல்லை, இதுக்கப்புறம் தான் நம்ம எஃபெக்ட்லாம் ஆட் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் அப் டு எண்ட் வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ரொம்ப ஈஸியான வீடியோ தான் இது. இதேமாதிரி நம்ம அலெக்ட் மோஷன் வந்து ஈஸியான வீடியோவை நம்ம போட்டுட்ருக்கோம் நம்ம சேனலில். நீங்கள் இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இந்த வீடியோக்குள்ள ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதேமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அதனால் நான் சொன்னேன். இப்போ இந்த லேஸை கட் பண்ணிக்கிறேன். இதை எங்களுக்குலாம் முடியுது, இதை கட் பண்ணி விட்டுருந்தேன் இதே மாதிரி. சரி, இதை ஃபுல்லாக டெலிட் கட் பண்ணி விட்டுறேன். நாலு லிரிக்ஸ் எனக்கு போதும், ஃபுல்லாக சொல்லி கொடுத்தா வீடியோ லென்த்தாக போவோம். 14 தெரியும் 4 லிரிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண பார்த்தா நம்ம லிரிக்ஸ்க்கு டெஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். சரி, லிரிக்ஸ்க்கு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிரிக்ஸை காய்ப்பு செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் இருக்கா, கீழே எஃபெக்ட் கொடுத்துட்டு ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட் பண்ணால் டெக்ஸ்ட்ன்ற ஒரு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன், டெஸ்ட்டை கிளிக் பண்ணி கீழே டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே ஒரு கீ அனிமேஷன் ஸ்டார்டிங்கில் டைமண்ட் சேப்பிள் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த லிரிக்ஸை வந்து கீழே கொண்டு வந்துருக்கோங்க. மறையாப்பில் நான் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸை கீழே கொண்டு வந்துட்டு அடுத்த ஒரு 0.50 செகண்டு 0.50 இல்லை 55 செகண்டு உங்கள் லிரிக்ஸ் லென்த்தாக இருந்தால் அது தகுந்த செட் பண்ணிக்கோங்க. 0.55 செகண்ட் செட் பண்ணிக்கோங்க. 0.55 செகண்ட் செட் பண்ணிட்டு அங்கே ஒரு கே நிமிஷம் கொடுத்துக்கோங்க. உங்கள் கே நிமிஷம் கொடுத்து இந்த ரேஞ்சு இருக்கா, சரியாக ஸ்டார்ட் இருக்கா, அதை வந்து ஃபுல்லாக 100 கொண்டு போயிருங்க. 14 தெரியும் உங்கள் லிரிக்ஸ் மேலே போகிறது, 100 போயிட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் எப்படி ப்ளே ஆகுதுன்னு. செட் பண்ணிருப்பீங்க நான் ஃபஸ்ட்டு, ஆனால் ப்ரீவியூவில் பார்த்த மாதிரி வந்திருக்காது. அது எப்படி செட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், சேவ் பண்ணிருக்கா, சேப்பில் வந்து ஸ்மூத்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்மூத்தை கொடுத்தீங்கன்னா பாருங்கள் இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். பின்னாடி இருந்து லிரிக்ஸ் வராமல் இருக்கும், 14 தெரியும் வந்துருக்கு. அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிறப்பில் ஒரு மாதிரி இருக்கும், ப்ரீவியூவில் பார்த்த மாதிரி வந்திருக்கும். அந்த இது பிடிக்கணும்னா இப்படி கூட வச்சுக்கலாம், லிரிக்ஸ் கீழேருந்து வராப்பில் ஸ்மூத் ஆன் பண்ணால் அந்த மாதிரி வரும் பாருங்க. உங்களுக்கு ப்ரீவியூவில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்மூத் ஆன் பண்ணால் இப்படி வரும், ஸ்மூத் ஆன் பண்ணால் இப்படி வராது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ உங்களுக்கு ஸ்மூத் தேவைன்னா ஆன் பண்ணிக்கோங்க, அதில் வேறு சேஞ்ச் பண்ணுறதால கீழே நிமிஷம் செட் பண்ணிட்டு இதை ஸ்மூத் தேவைன்னா ஆன் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஸ்கொயர்லேயே இருக்கட்டும், நான் ஸ்மூத்தான தேவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் அந்த கலர் நியான் கலர் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அது எப்படி பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் போய்க்கோங்க, லிரிக்ஸ் டெஸ்ட் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட் டெஸ்ட் போயிட்டீங்கன்னா ஒரு ட்ராயிங் கலர் லைட் இருக்கும், ட்ராயிங் கலர் லைட்டில் போயிட்டு கலர் லைட்டில் போனீங்கன்னா கிராடியன் ஓவரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கலர் ஓவரில் ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓப்பன் பண்ணி எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஸ்டார்டிங்கில் ஒரு கே நிமிஷம் கொடுத்து ஆங்கிள் இருக்கா, ஆங்கிள் வந்து 3x360 3x, அதாவது 2x வருதா, அப்போ 3x×360 வரும், அதை செட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஸ்பீடு, இந்த கிராடின் ஓவரில் வந்து உள்ளே சுற்றுற ஸ்பீடு அதான் இது. நீ 3x360 கொடுத்துக்கோங்க. கொடுத்து சென்டரில் ஒரு கே நிமிஷன் கரெக்டாக அந்த லிரிக்ஸ் சென்டரில் ஒரு கே நிமிஷன் ஆட் பண்ணிட்டு இதுக்குள்ள 0 கொண்டு போயிருங்க. 360 0 கொண்டு போயிருங்க எல்லாத்தையும் ஃபுல்லாக. அடுத்து எண்டிங்கில் ஒரு கே நிமிஷம் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னையும் ஒரு கேனியஸ் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் 3x360 கொடுத்துக்கோங்க. நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் ஒரு கேனியஸ் ஆட் பண்ணிட்டு 3x360 கொடுத்தோம். இங்கே வந்து சென்டரில் ஒரு கேனியஸ் ஆடுத்து 0 கொண்டு போன எல்லாத்தையும். இப்போ எண்டிங்கில் ஒரு கிசிங் ஆட் பண்ணிட்டு 3x360 கொடுக்குறோம். போகிறதுக்கு அப்புறம் அதெல்லாம் வேலை முடிஞ்சு அப்புறம் என்ன பண்ணிங்கன்னா அந்த எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம கிளிக் பண்ணால் ஆட் எஃபெக்ட் வரும், எஃபெக்ட் போய்க்கோங்க, ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்னா கலர் அண்ட் லைட்டில் போய் பியூ ஷிஃப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் பார்க்குறேன் பியூ ஷிஃப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதனால் தெரியும் க்யூ ஷிஃப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதை ஓப்பன் பண்ணிட்டு இதை ஃபுல்லாக ஒன்றுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. சரியே இருங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு கே நிமிஷம் கொடுத்துவாங்க, அதுக்கு வந்து கே நிமிஷம் கொடுத்து எண்டிங்கில் ஒரு கே நிமிஷம் கொடுத்துவாங்க. அதே மாதிரி தான் எண்டிங்கில் கே நிமிஷம் கொடுத்து ஃபுல்லாக ஃபுல்லாக இதுக்கு எடுத்து விட்ருங்க. அதை 10x ஸ்பீடு போகணும்னு நினைக்கிறேன், 10x ஸ்பீடு ஃபுல்லாக அதை எடுத்து விட்ருங்க. ஃபுல்லாத்தையும் ஃபுல்லாக மூவ் பண்ணி விட்ருங்க, வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஸ்டார்டிங்கில் ஒரு கே நிமிஷம், எண்டிங்கில் ஒரு கே நிமிஷம் கொடுத்து ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி விட்ருங்க. அதெல்லாம் தெரியும் ஸ்பீடு போகிறது வந்து ஃபுல்லாக கலரே சுற்றுறது. 10x ப்ளே ஆச்சு, 10x மாதிரியே ஃபுல்லாக செட் பண்ணி விட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். 14 தெரியும் உங்களுக்கு உள்ள லிரிக்ஸ் ப்ளே ஆகுது பாருங்கள், ப்ரீவியூவில் பாருங்கள். இதேமாதிரி நம்ம எல்லா டெஸ்ட்டுக்கும் ஆட் பண்ணணும் கேட்டிங்கன்னா ஆட் பண்ண தேவையில்ல, நம்ம காய் பண்ணி பஸ்ட் பண்ணிடலாம். இதேமாதிரி நம்ம எல்லா டெஸ்ட்டும் முன்னாடி ஆட் பண்ணால் லேட் ஆகிறோம், நம்ம டைம் வேஸ்ட் ஆகும். அதனால் அந்த அலெக்ட் மோஷன் வந்து ஈஸியாக நம்ம காய் பண்ணி பஸ்ட் பண்ணிடலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டை எஃபெக்ட் ஆட் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு ரிவைட் போயிட்டு தேவையில் 3D ஆட் இருக்கும், கிளிக் பண்ணி காஃபி எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அடுத்த லிரிக்ஸில் போய் 3D எஃபெக்ட்டில் போய் 3D கிளிக் பண்ணி ஃபேஸ்ட் எஃபெக்ட்டு
அதே மாதிரி எல்லா எஃபெக்ட்டுக்கு ஃபேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. எல்லாம் நீங்கள் 30 செகண்ட் மேக் பண்ணி லிரிக்ஸ் ஃபுல்லாக ஃபேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. வேறு எதுவும் இல்லை, சேஞ்ச் பண்ண தேவை இல்லை. 30 செகண்ட் மேக் பண்ண எஃபெக்ட்ல ஃபுல்லாக ஃபேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. இப்போ ப்ளே பண்ணி நீங்கள் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாத்துக்கும் வர்றது பாருங்கள். ரொம்ப ட்ரெண்டிங்கான லிரிக்ஸில் நம்ம ஸ்டைலாக போட்டிருக்கோம். இதேமாரி நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக பேக்ரவுண்ட் வைஸ் கூட செட் பண்ணி இதுக்கப்புறம் பார்ட்டிகல்ஸ் வந்துருக்கோம். அதை எப்படி ஆட் பண்ணலாம் பார்க்கலாம். நான் ப்ளஸ் ஆகினு கிளிக் பண்ணி இமேஜின் வீடியோ பார்க்குறேன். விவாவில் போய்ட்டு அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஆகினு கொடுத்தா 8000. இது ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்கும். இதை எப்படி கலர் செட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ப்ளெண்டிங் ஒபாசிட்டின் இருக்கா, அதில் போய் லைட் அண்ட்ல போய் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் செட் பண்ணிட்டு காலம் முடிஞ்சு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். முடிஞ்சு அப்புறம் வாட்டர் மார்க் ஆடம்னு ஆட் பண்ணிக்கோங்க. அதை ப்ளஸ் ஆகி கிளிக் பண்ணி இமேஜ் வீடியோவில் போய் வாட்டர் மார்க் ஆடம்னு ஆட் பண்ணிக்கோங்க. எங்கேனா செட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு. ஓலாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க எப்படி மேக் பண்ணணும்னு பார்த்துக்கிறாங்க. இது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சைடில் மேலே செட்டிங் இருக்கான்ருக்கா, இது மேக் பக்கத்தில் இதே இருக்கும். ஷேர் ஆகிக்கணும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுற வீடியோ முட்டிருக்கோம், அதை எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம். குவாலிட்டி கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. இப்படி தான் நீங்கள் வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தவங்க லைக் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க ஈஸியாக வீடியோ பார்த்து மேக் பண்ணிடுவாங்க. இது ஒரு ட்ரெண்டிங்கான லிரிக்கல் ஸ்டேட்டஸ். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த வீடியோ பற்றி ஃபீட்பேக்கும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், ஹேவ் எ நைஸ் டே.